வெல்கம் பேக் டு வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி. ஃபேஸ்புக்கில் வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வீட்டுக்கே ஃபோட்டோகிராஃபி குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் பண்ணலன்னா ஒரு குட்டி கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு மொத்தம் பதில் சொல்லிவிடுங்க. அது ரொம்ப சாதாரண கேள்வியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமான கேள்வி, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒன்றும் கிடையாது. அது மொத்தம் அப்படி பதில் சொல்லிவிடுங்க, இம்மிடியேட்டாக குரூப்பில் வந்துடலாம். இத்தனை நாளாக இந்த கேமரா நல்லாயிருக்கா, அந்த கேமரா நல்லாயிருக்கா, லென்ஸ் நல்லாயிருக்கா, அப்படி இப்படின்னு நிறைய ரிவ்யூ பார்த்தாச்சு. எனக்குமே கொஞ்சம் போர் அடிக்குது, அதனால் ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸுக்கு கொஞ்சம் அந்த பழைய ஸ்டைலுக்கே திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்ஸ்கே பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காம்போசிஷன் டெக்னிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம். காம்போசிஷனில் எக்கச்சக்கமாக இருக்குது, அது ஒரு ஒரு எபிசோடில் சொல்லி முடிக்கவும் முடியாது, ஒரு நாளில் சொல்லி முடிக்கவும் முடியாது, அப்படியே எல்லாத்தையும் உடறி கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துக்கிட்டு போகலாம். வழக்கமாக நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்த மாதிரி காம்போசிஷன் டெக்னிக்ஸ்லையும் பேசிக்ஸ்லேருந்து போகலாம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அறத பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இந்த ரூலுங்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் அது வந்து ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அது ரூல்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுட்டாங்களோ என்னவோ, ஆனால் இந்த ரூல் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நிறைய பேர் சொல்லி சொல்லி அது பழகியாச்சு, அதனால ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்ங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் காம்போசிஷன் என்ன அப்படின்னா உங்கள் கேமராவோட ஃப்ரேம் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்க்குற அந்த உங்கள் ஃபோட்டோவோட ஃப்ரேமை வந்து, ஃப்ரேம்னா வெளியில் அடிக்கிற ஃப்ரேம் இல்லை, உங்கள் ஃபோட்டோ தான் ஃப்ரேம். ஃப்ரேம்னா அப்படி தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். அந்த ஃப்ரேமை 9 பீஸாக பிரிச்சிருப்பாங்க, 9 ஸ்கொயராக பிரிச்சிருப்பாங்க, இல்லாட்டி உங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பேஸ் பண்ணி இப்போ ரெக்டாங்குலராக இருக்க உங்கள் ஃப்ரேம் அப்படின்னாக்கா அதை வந்து 9 ரெக்டாங்குலாக பிரிச்சிருப்பாங்க. அது இந்த கிரிட் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கிரிட் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இந்த கிரிட்டில் நீங்கள் சென்டரில் உங்கள் சப்ஜெக்டை நிறுத்தாமல் கொஞ்சம் அப்படி சைடில், இல்லாட்டி இந்த சைடில், இல்லை கீழே, இல்லை மேலே, அப்புறம் இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இதில் சில விஷயங்கள் இருக்குது. ஒரு நேச்சுரலாக உங்கள் கண்ணோட ஃப்ளோ வந்து உங்கள் சப்ஜெக்டை நோக்கி போகும். இது வந்து இந்த காம்போசிஷனில் ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா நேச்சுரலாக உங்கள் பார்வை வந்து இந்த பக்கம், இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா அப்படி ஃப்ளோ இங்கேருந்து இப்படி வரும், அதே மாதிரி ஃப்ளோ இங்கேருந்து இப்படி வரும். இப்போ டெட் சென்டரில் இப்படி நின்றுட்டு நியூஸ் வாசிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்கள் கண் அப்படியே ஒரே இடத்துல ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு 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 இந்த கண்ணோட்டமே இருக்காது அதில். அதனால் இந்த காம்போசிஷன் டெக்னிக் வந்து கொஞ்சம் அது பெட்டராக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா உங்கள் காம்போசிஷன் வந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் அந்த சப்ஜெக்டோட அட்மாஸ்ஃபியருக்கு ஒரு ஒரு ரூம் கிடைக்கும். இப்போ வந்து நான் சென்டரில் உட்காந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன், இது வந்து சாதாரண வீடியோ தான், நான் கேமராவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான். இதே இப்போ இன்டர்வியூவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் நீங்கள் கவனிக்கலாம். நீங்கள் இந்த டிவி இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த முதல்வன் சீன் எடுத்துக்கோங்க, முதல்வன் சீனில் அந்த இன்டர்வியூ சீன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் அவ்வளோ சீக்கிரம் அந்த ஃப்ரேமில் வைக்கவே மாட்டாங்க. ரகுவரன் ஆகட்டும் அர்ஜுனா ஆகட்டும் ரெண்டு பேருமே அந்த சென்டரில் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த பக்கத்துலேருந்து இப்படி ரகுவரன் பேசுகிறாரு அப்படின்னாக்கா ஓகே அர்ஜுன் அந்த பக்கம் தான் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அர்ஜுன் இந்த பக்கம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ரகுவரன் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நமக்கே தெரியாமல் அந்த அட்மாஸ்ஃபியர் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எடுத்து சொல்லும் அது. ஸோ இன்டர்வியூஸ் நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காம்போசிஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது ஓரமாக வச்சு ஒரு சைடாக இப்படி பார்த்து இப்படி இப்படி பார்த்து இப்படி பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யாரோ பார்த்து பேசுகிறாங்க, அவங்க அந்த சைடு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சைடு அந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டிங்காக பேசுகிற மாதிரி தான் அந்த காம்போசிஷனே பண்ணியிருப்பாங்க. ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்போது உதாரணத்துக்கு இப்படி சொல்கிறேன்னே, ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்க, முக்கியமாக நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் என்ன இருக்கும், வானம் இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல நிலம் இருக்கும், கரெக்டாக வானமும் நிலமும் அந்த சேர்ற இடம் இருக்கு இல்லையா, ஹொரைசான் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் வந்து இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அந்த கிரிட்டில் ஒன்றா கீழே வச்சிங்க அப்படின்னாக்கா இப்போ வானம் ரொம்ப ட்ராமேட்டிக்காக இருக்குன்னு வச்சுப்போம், நிறைய க்ளவுட்ஸ் எல்லாம் வச்சு செம சூப்பராக இல்லை வானம் இல்லை அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம், ரொம்ப அப்படியே செம சூப்பராக இருக்குது வானம் பார்க்குறதுக்கு, செம ட்ராமேட்டிக்காக இருக்குது, நிலம் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலத்தோட அந்த நிலமும் வானமும் சேர்ற இடம் வந்து அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் அந்த கீழே இருக்கிற லைன் இருக்கு இல்லையா கிரிட்டில் அந்த இடத்துல வச்சுருங்க. வச்சிங்கன்னா வானத்துக்கு நிறைய இடம் இருக்கும், நிலமும் இருக்கும் அந்த இடத்துல. இது வந்து ஒரு அழகான காம்போசிஷன் டெக்னிக். அதே மாதிரி நிலம் உங்களுக்கு நிறைய முக்கியம், வானம் எனக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நிலமும் வானமும் சேர்ற இடத்த மேலே கொண்டு போய் வச்சுருங்க. மேலே அந்த கிரிட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வச்சுருங்க, அதுக்கு ஒரே அடியாக மேலே தூக்கிடாதீங்க. மேலே அந்த கிரிட்டில் அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னாக்கா நிலத்துக்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் போகும், அதே நேரத்தில் வானமும் கொஞ்சம் அதில் வானத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும் அந்த ஃபோட்டோவில். சும்மா நெட்டில் போய் வால்பேப்பர்ஸ்லாம் தேடி பாருங்களேன், இந்த நேச்சர் வால்பேப்பர்ஸ் அந்த மாதிரிலாம் தேடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை நீங்கள் சுற்றி ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸில் இந்த பேட்டர்ன் இருக்கும், ஒன்றா அந்த ஹொரைசன் வந்து மேலே இருக்கும் இல்லாட்டி கீழே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டெட் சென்டரில் இப்படி வச்சு இப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்கள சுற்றி இருக்கிற விஷயம், அவங்க எதை பார்க்குறாங்க, இல்லை அந்த அட்மாஸ்ஃபியர் என்ன, அந்த என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸில்
இருக்கிறதுல பேசிக்கான காம்போசிஷனாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான காம்போசிஷன். நம்மளே நம்மளை அறியாமல் நிறைய வாட்டி இதை பண்ணுவோம், ஆனால் இதுதான் அந்த ரூல் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? அதனால இந்த ரூல் ஆஃப் தர்ட்ஸ் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் கொண்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இதை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இது இதிலேருந்து ஆரம்பிங்க, ரூல் ஆஃப் தர்ட்ஸ்லேருந்து அப்படி ஆரம்பிங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபி நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு அழகாக வரும். சில சாம்பிள் ஃபோட்டோஸ் காட்டுறேன், கிரிட்டோடே போட்டு காட்டுறேன், உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக அழகாக புரியும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி காம்போசிஷன் டெக்னிக்ஸில் இது ரொம்ப பேசிக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரதான் போகுது. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த மணி அடிச்சு விடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் என்னது புதுசாக வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே தெரிலடா, ஏன்டா உன் வீடியோ எனக்கு எதுவுமே வர மாட்டேது அப்படிங்கிறானுங்க. ஏன்னா அவனுக்கு இன்னும் அந்த மணி அடிக்காமல் உட்காந்துட்டுருக்கானுங்க. எல்லா பசங்களையும் கூப்பிட்டு வச்சு மணி அடிக்க சொல்ல போகிறேன் நான். ஸோ நீங்களும் மணி அடிச்சு விடுங்க, அப்போ தான் என்னோட வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரியா? உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பா பாய். போச்சுரா, இவ்வளோ தூரம் பேசிட்டு கடைசியில் வந்து உடற நம்பர் ஃபேஸ்புக்கிட்ட. நம்ம நம்ம வந்து இல்லை, ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கும்.